இந்த 400 சிச்சில்ற 400 கிராம் கஞ்சா அப்படின்னும் போதே எல்லாரும் முடிவு பண்ணிட்டான் இது பொய் அப்படின்னு. அப்படியே சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசியிருந்தவங்களாம் ஏன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சாதாரண கிரிமினல்களை இப்படி பண்ணுறபோது கிரிமினல்களை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கர் கிரிமினலில் கொஞ்சம் நல்லா தானே இருந்திருப்பாரு, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம்ல. அப்போ அவர் எப்படி அந்த கஞ்சாவோடு பயணித்திருப்பார்? அரசு வேணும்னே இதை திட்டமிட்டு செஞ்சுருக்குன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அனுதாப அலை வந்திருக்கு. இப்போ உதயநிதியே வந்து என்ன பேசிட்டாருப்பா, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்றைக்கோ பண்ணியிருந்தது. அது ஒரு பெரிய டிபேட்டாக வந்திருக்கும்ல, நடந்ததா நடக்கலையா? ஒரு 4 பேர் சொல்லலாம், ஆமாம் ஆமாம் அவர் ஏர்போர்ட்டில் போனதை நான் கூட பார்த்தேன். சேலம் தீவெட்டிப்பட்டியில ஒரு கோவில் பிரச்சனை சாதிய மோதலாக மாறுது. மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் கொஞ்சம் பேர் இப்படி மூக்க சிந்தி போட்டு கதறோம் பேசுறோம் போறோம் வரோம். இதுல ஒரு இம்மி அளவுக்காவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதான். அப்ப குறை யாருக்கிட்ட இருக்கு? கோயிலுக்குள்ள விடாதவங்க நான் அவன் பேர்ல இல்ல, அவன் அப்படித்தான் இருப்பான், நீ தான் சரி பண்ணும். வேங்கை வாயல்ல நான் பீத்தனே குடிச்சேன், போட்டவனை பிடிச்சி போட்டிருந்தீங்கன்னா அடுத்து இந்த மலம் சிறுநீர் சம்பந்தமான அட்ராசிட்டி தமிழ்நாடு நடந்திருக்குமா? இப்போ சொல்றிய உன்னை பேசிட்டான் சங்கர், நீ முட்டியை உடச்சிருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்தா இன்னைக்கு நடந்திருக்குமா? பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார், அதுக்கப்புறமா அவர் மேலே கஞ்சா வழக்கு போடப்பட்டுச்சு. இப்போ நேற்று அவங்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை சிறையில் வச்சு கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க, கையிலெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் நாள் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார்ல, அப்போ அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட சேனலில் இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியாக்கில் பரப்புனாங்க. அப்போ எல்லாருமே வந்து இவனுக்கு வாய் கொழுப்பு அதிகம்தான், இவன் வாயை தான் உடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் பேசினது உண்மைதான், சரியான விஷயந்தான். இதற்கு வந்து அவர்கள் கைது செய்கிற முறை தவறாக இருந்தாலும் இல்லை அந்த விதம் தவறாக இருந்தாலும் கைது செய்ய வேண்டிய பேச்சு தான் இது அப்படின்னு எல்லோரும் பேசினாங்க. சி, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அதிகாரி அவர், நீங்கள் எல்லா இடத்துலையும் சாதி இருக்குது, நம்ம இல்லைலாம் சொல்ல முடியாது. அவர் பெரிய ஏடிஜிபி, அவருக்கு அட்ராசிட்டிலாம் இருக்காது, ஏன்னா கேஸ்ட் அட்ராசிட்டி இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார், அவருக்கு அட்ராசிட்டி இருக்காதெல்லாம் யாருன்னு சொல்ல முடியாது. கீழே வந்து சாதாரண ஒரு லேமேன்லேருந்து ஜனாதிபதி வரைக்கும் சாதி இருக்கும், அந்த கொடுமையை அவர் அனுபவித்து வந்திருப்பார், அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு நபர் மீது 19வது ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் பெண்கள் வந்து அவரை எல்லாரும் லவ். ஆனால் இன்னும் பலர் வந்து, நீங்கள் சொல்கிறீங்க அந்த அதிகாரி யாருங்கிறத நீங்கள் மனசில் ஒரு அதிகாரி வச்சுட்டு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் சிலர் வந்து அவர் அந்த அதிகாரி தான் பேர் சொல்லி சொல்லவே இல்லையே அப்படிலாம் இன்னும் சொல்கிறாங்க. சார், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி கண்ணாமண்ணான்னு பேசுகிறார்ல, பேரை சொல்லி தானே பேசுகிறாரு. உன்னை வந்து உன் அழகில் மயங்க வந்து உன்னை எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, உங்க கூட பழகினா கொஞ்சம் நல்ல போஸ்டிங் வரும் அப்படின்னா, அப்போது அந்த நபர் அந்த காவல்துறை அதிகாரி இருக்கிற போது பதவி உயர்வோ ஒரு நல்ல போஸ்டிங்கோ ஒரு அம்மா வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க, அவன் வீட்டில் இருக்கிறவன் புருஷங்கிறவன் நினைப்பான், இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவன் என்ன நினைப்பாங்க? தவறாக தான் நினைப்பான். சக காவல் பெண் காவலர்கள்லாம் நினைப்பாங்க, நானும் தான் இருந்தேன், ஓ இவன் இப்படி தான் ஆயிட்டாலோ பண்ணி அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனையை ஒரு அவதூறை பரப்புறாருல. சார், காவல்துறையில் எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் சார். ஒரு 10 பெண்கள் வேலை செஞ்சால் விகாசா கம்பெனின்னு எதுக்கு போட சொல்கிறான்? இல்லை 10 பெண்கள் இருந்தால் 4 பேரை கைப்பிடிச்சி இழுப்பான் இழுக்கிறான்னா, ஏன் இப்போ ஒரு 5 பெண்கள் இருந்தால் அதில் ஒன்றை தட்ட மாட்டானுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் பல இடங்களில் நடக்கும், சில இடங்களில் நடக்காமல் இருக்கும், ஒரு சில இடங்களில் நடக்குதுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாரு மீதும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியுமா? ஒரே தனிப்பட்ட ஒரு பெண் இந்த மாதிரி அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, அந்த பெண் கூப்பிட்டு மிரட்டப்பட்டிருக்காள், இல்லை அவர் கொடுத்த புகாரை திரும்பி வாபஸ் வாங்கியிருக்காங்க, அந்த பெண்ணு வெளியில் சொல்ல முடியாமல் குமுறுது அப்படின்னு அந்த பொண் பெயரையும் அந்த அதிகாரி பெயரையும் சொல்லி நீ சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஒரு எஸ்பிக்கு வந்து பண்ணார், அதை எல்லோரும் இன்றைக்கி விவாதிக்கிறான் பேசுகிறான் வரான். 10 பொதுவாக அப்படியே அந்த அதிகாரி கூட அப்படி இருந்தால் கூட குறிப்பிட்ட நபரை வச்சு சொல்லி நீ அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, குறிப்பிட்ட நபரை சொல்லி 10 பேசாதீங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆதரவு அலை இருந்தது. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம்
இதற்கு முன்னாடியே ஒரு வார காலமாக டார்கெட் செய்யப்பட்டார்கள்ன்ற செய்தி வெளியே வருது. இல்லை அவரே சொன்னார். அதான் அவரே சொன்னார், அதுக்கப்புறம் தானே வெளியே வருது. வந்தவொடனே ஐயோ என்னையா இது அப்படின்னா, அதுக்கு சில பேர் சப்பகடுக்கணும்னா, ஐயோ ஒரு வாரமாக டார்ச்சர் பண்ணப்பட்டாலும் அதில் உண்மை இருக்கா இல்லையா, சரியா எல்லா உண்மையும் சேர்ந்தியா ஏன் ஒரே சமயத்தில் வருது, எல்லா ஏழ்றையும் ஏன் ஒரே சமயத்தில் வருது, அதெல்லாம் இல்லை தப்பா இல்லையா, சரி தப்பு தான், சரி அரசு நடவடிக்கை எடுக்குது. அடுத்த கட்டமாக இந்த 400 கிராம் கஞ்சா அப்படின்னும் போதே எல்லாரும் முடிவு பண்ணிட்டான் இது பொய் அப்படின்னு. அப்படியே சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசியிருந்தவங்களாம், ஐயோ இதனே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எல்லா அரசாங்கங்களும் செய்கிற வேலையை இந்த அரசாங்கமும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம சாதாரணமாக யோசித்து பார்த்தோம்னா, சவுக்கு சங்கர் சொல்கிறார் நான் எந்நேரமும் கைது செய்யப்படலாம்ன்றார். ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் 2 பேரை கைது பண்ணிட்டான், ஒருத்தர் விலகிட்டார், போலீஸ் தன்னை திறத்தது. இப்போ எப்படி வந்து காவல்துறையில் நடக்கிற விஷயங்களை சில அதிகாரிகள் சங்கருக்கு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சங்கர் கொஞ்சம் பார்த்துக்க, ஒரு 4-5 நாளில் ஏதோ யோசிக்கிறானுவா, கம்முன்னு சைலண்ட்டாக உம்முனுக்கிறானுவா, உன்னை என்ன நடா செஞ்சால் கூட செய்வாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி தகவல் வந்த பிறகு ஒரு மனிதன் ஒரு 400 கிராம் கஞ்சாவை மடியிலே கட்டி திரிவானா? இது சாதாரண ஒரு சார், நீங்கள் சில கிரிமினலாக இருக்காங்கள போலீஸ் பிடிக்க வந்துன்னு வச்சுங்க, டக்குன்னு ஜட்டியை கேட்டு வரும் பேண்ட்டை போட்டுப்போம். இப்போ வீட்டில் வந்து போலீஸ் பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவானுங்க, டக்கு ஜட்டி போடாமல் பேண்ட் போட்டு போயிடுவானோ, இது ஏன்டாண்ணா இல்லைண்ணா அங்கே போனால் அவங்க சொல்லுவானுங்க, ஜட்டியோடு ஊக்க சொல்லுவானோ, சார் ஜட்டி போடல சார்னா பேண்ட் சரி பேண்ட்டோட வர்றேன் சட்டையை கட்டுறான். அதால் இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் அது தெரியும். அப்படி இருக்கிற போது சாதாரண கிரிமினல்களை இப்படி பண்ணுற போது கிரிமினல்களை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கர் கிரிமினலில் கொஞ்சம் நல்லா தானே இருந்திருப்பார், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கோம்ல. அப்போ அவர் எப்படி அந்த கஞ்சாவோடு பயணித்திருப்பார்? அப்போது அந்த சம்பவத்திலிருந்து சவுக்கு சங்கர் மீது ஒரு அனுதாபம் இல்லை, இல்லை அரசு வேணும்னே அவரை பழி வாங்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு படி மேலே போய் உண்மையிலே அவர் வண்டியில் கூட அது இருந்துருக்கட்டோம், போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும், அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், ஐயோ அதை போடாதையா, அதை போட்டோம்னா வச்சிட்டானுங்கப்பா இவனுங்களே அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு 5-6 செக்ஷனில் போட்டிருக்கோம்ல, அதில் ஒழுங்காக சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி வெளியே பெயில் கொடுக்காம அப்படியே ட்ரெயில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்படி இல்லை இவர் வந்துடுவார்னு தெரியுதா? இன்னொரு இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே எஃப்ஐஆர் தானே, அது என்ன வந்து உண்மை பொய்னு எதனா இருக்கா? நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி சித்திரகுமார் இந்த புகாரை கொடுத்தாரு அப்படின்னா போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தானே சித்திரகுமார் எனக்கு தெரியாது இது வந்து பொய் அப்படின்னு நான் சவுக்கு சங்கம் நிரூபிக்கணும். அப்போ அந்த மாதிரி கூட 2-3 கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஏற்றிருக்கலாம். அரசு இதில் வந்து வேணும்னே இதை திட்டமிட்டு செஞ்சுருக்குன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு அனுதாப அலை வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாக்காய்க்கால ஒரு பெரிய இருப்பார்ல மருதையர், கம்யூனிசம் வெளுத்து காவியாக மாறி போச்சுன்னா பாட்டெலாம் படிப்பார். அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாரு, அவங்க அவன் கஞ்சா குடிக்கி என்னமோ இந்த ஆள் கூட நின்று உருட்டி கொடுத்த மாதிரியும். அப்போது நான் எதுக்கு அவரை சொல்கிறேன்னா, அவரை போல் பல பேர் பேசியிருக்காங்க. மருதையனுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, கம்யூனிஸ்ட்டுகள் எப்படி காவியாக மாறிட்டான், எப்படி அவன் நீர்த்து போயிட்டான், எப்படி இந்த சமூகத்தில் சாதி இழையோடி இருக்குது, அந்த மாதிரியான உரையாடல்களை பாடல்களை பாடுகிற அதற்கு பேக்ரவுண்டாக இருக்கிற அவரை வச்சே பேச வைக்கிறான்னா, அப்போ அல்லகையை வச்சு எத்தனை பேரை வச்சு பேச வைப்பான்? எல்லாவனுமே சங்கர் கஞ்சா அடிக்கும் போது கூட நின்று அதை ஸ்மெல் பண்ண மாதிரி, ஆமாம் ஆமாம் அவர் கஞ்சா பிடிக்கிறவர், ஏன் இவ்வளோ நாள் சொல்ல வேண்டியதானே. அப்போது இதில் நாம் மறைமுகமாக என்ன நான் உணர்றேன்னா, ஒரு கஞ்சா கேஸ் போட்டோம், அந்த ஆள் கஞ்சாக்காரன்தான், கஞ்சா குடிக்குதான் அந்த ஆள் அப்படின்னு ஒரு பொது வெளியில் ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னா திட்டமிட்டு ஒரு சில யூடியூப் சேனல்கள் இதை பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போதுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வழக்கறிஞர் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம், பைப்பால் அடிச்சிருக்காங்க போய், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா அவங்க நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போ உண்மையாக தான் இருக்கணும், ஏன்னா ஒரு நீதிபதி போய் அவங்க சிறையில் போய் பார்த்துட்டு வரணும் எக்ஸாமின் பண்ணணும்னு ஆர்டர் கேட்டிருக்காங்க, இன்னும் ஆர்டர் எதுவும் வரல பொழுது. அப்போது அரசு சங்கரை முடக்க நினைக்கிறது என்பது இதிலிருந்து உறுதியாகுது. சார் இருக்கிற கம்ப்ளைண்ட்டே போதும் சார், அந்த ஒரு எஸ்ஐ கொடுத்துருக்காங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் மட்டுமே போதும், எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 2 மாதத்திற்கு, ஏன்னா இப்போ நீதிமன்றம் விடுமுறை இதில் வர முடியாது, அவசர வழக்கெல்லாம் இதை விசாரிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது இதே போதும், நம்ம போலீஸு அவங்க திறமை மேலே இருக்கிற அவநம்பிக்கையில் சரி ஒரு கஞ்சா காசை போட்டு வைப்போம், திடீர்னு இருந்தாலும் வந்துங்கன்னு தொலைச்சிட்டாங்கன்னா நம்மளை தொலைச்சிடுவாங்க போல இருக்குதே அப்படின்னு போடப்பட்ட வழக்கு இது. அதால் இது வந்து அராஜகத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவர் வந்து பேசுனது, சவுக்கு சங்கர் பேசுனது வந்து சரி அப்படின்னு நீங்கள் சொல்ல வரல, ஆனால் இந்த கஞ்சா விஷயம் மட்டும் கொஞ்சம் நம்பகத்தன்மை கம்மியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க?
அதாவது சவுக்கு சங்கர் கைது இன்ன காரணம் பெண்களை இழிவாக பேசினாரு, அந்தால ஜெயிலில் போனோம் தான் அப்படின்னு ஒரு இமேஜிங் வந்தது. இப்போ கவர்மெண்ட்டை கொஞ்சம் சவுக்கு சங்கர் பேர் ரொம்ப கெட்டு போச்சு, கொஞ்சம் அந்த ஆள் பேரை கொஞ்சம் நிமித்துவோம், அவன் யோகியன்னு சொல்ல வைப்போன்னு இந்த கஞ்சா கேஸ் போட்ட மாதிரி இருக்கு. இல்லை இப்போ அரசாங்கத்தை வந்து தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருந்தார், அதனால அவரை முடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு பேசணுன்னே டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அது சரிதான், அவங்க ஒரு பல காரணங்களே பார்த்துன்னு இருந்தாங்க சார். இதில் இப்போ இந்த பெண்கள் விஷயத்தில் இப்போ கேட்குற எல்லாருமே கேட்பான்ல, ஐயோ அவன் வீட்லேயும் பொம்பளைங்கிறாங்க, என்ன அப்படி பேசியிருக்கிறான், அவன் பெரிய நிருபராயா, அவன் பத்திரிகையாளராயா அப்படின்னு ஒரு சிம்பத்தி பொது வெளியில் வரும்ல. அதற்காக சந்தர்ப்பத்தை பார்த்து பயன்படுத்தி கொண்டார் சார். அவர் உதயநிதியை பேசாத பேச்சா? பெண்கள் விஷயத்தில் உதயநிதியை அவர் பேசாத பேச்சா? இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆளை பற்றி பேசியிருந்தா அவன் ஒரு மனநலச்ச வழக்கு போட்டிருப்பான், அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். இப்போ அதே மாதிரி உதயநிதியை பேசாத பேச்சா அப்படின்னா அரசாங்கம் திமுகவை சேர்ந்தவங்க இப்போ உதயநிதியே வந்து என்ன பேசிட்டாருப்பா, அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்றைக்கோ பண்ணியிருந்தார். அது ஒரு பெரிய டிபேட்டாக வந்திருக்கும்ல, நடந்ததா நடக்கலை? ஒரு நாலு பேர் சொல்லுவோம், ஆமாம் ஆமாம் அவர் ஏர்போர்ட்டில் போனதை நான் கூட பார்த்தேன், அந்த ஃப்ளைட்டில் நான் போனேங்க அப்படின்னு நாலு பேர் பேசுவோம். ஐயோ யாயா அப்படி அநியாயமாக பேசுகிறீங்க அப்படின்னு இன்னொரு நாலு பேர் பேசுவோம். அது அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணோம், அவர் பேச பொருளாக மாறிடும்ல, அதனால் அப்போ அமைதியாக இருந்துட்டு அமைதியாக இருந்தாங்க. எப்போ சந்தர்ப்பம் சார், எல்லா அரசும் அதை தான் பண்ணோம். இப்போ நான் கூட ஒரு முதல்வராக இருந்தேன்னு வச்சுங்க, மாப்பிள்ள இரு மாப்பிள்ள பார்த்துப்போம், இப்போ தூக்கினா பிரச்சனையாகும், அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ என்னை பேசுகிற இல்லை, என்னை பேசுறதுல உன்னை கேச போட்டால் என்னை பற்றி நாலு பேர். அப்போ இந்த விஷயத்தை மட்டும் சவுக்கு சங்கர் தவிர்த்திருந்தார் அப்படின்னா அவர் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை, அரசாங்கம் எங்கெங்கே தப்புப்படுதோ இந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அவர் அவசரப்பட்டுட்டார். ஆமாம் அவசரப்பட்டுட்டாரு. இல்லை அது அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அவருக்கு சார். அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜு வார்த்தைகள் அதை சொன்னார். என்ன நீங்கள் ஒரு தடவை ஜெயிலில் தூக்கி போட்டதுக்கே நான் வந்து இவ்வளோ குடச்சல் கொடுக்குறேன், இன்னொரு தடவை என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா நான் வெளில வந்தால் கட்சியே இருக்காது அப்படிலாம் சொல்கிறேன். இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். உண்மைதான், முத தடவை கைதுக்கும் இப்போதான முத தடவை இந்த மாதிரி பெண்கள் விஷயத்து தான் அவர் பேசினார் சார். ஈஸியாக இப்போ ஆம்பளை எத்தனை பேர் யோகியம், பெண்கள் கூட அது என்ன இருக்கும், ஆனால் ஆண்கள் தான் இதில் வந்து கொக்கி போகிறவனே ஆண்கள் தான். பொதுவாக ஆண்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், நம்ம வீட்டை தவிர நமக்கு வேண்டியவங்களை தவிர பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் ஆண்களுக்கு இருக்க தான் சார் செய்யும். பெண்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிற பூமி இது, அவங்களுக்கும் சில எண்ணங்கள் ஒன்று ரெண்டு அப்படி இருக்கலாம், ஆனால் பொது சமூகம் என்ன சொல்லும், வெளியில் செஞ்சால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை அவர்களுக்கு அவர்களாகவே விதித்து வாழ்கிற சமூகம் இது. இந்த சமூகத்தில் எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்குதுன்றதுக்காக பொத்தாம தான் எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல. இப்போ எங்கள் குடும்பம் கூட தான் போலீஸ் குடும்பம், எல்லாரையும் சொல்லிட முடியுமா அந்த மாதிரி சார்? பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பை பொறுக்கிறாங்கல்ல, குப்பை பொறுக்கிறோம், குப்பை பொறுக்கிற செக்ஸ் டார்ச்சர் தரான், என்ன சொல்கிறீங்க இதுக்கு? அதுக்காக எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி அங்கே சார், எங்கெங்கெல்லாம் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்களோ ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்காகவே வெளியே போகிறவெல்லாம் வந்து அதுக்கு தான் போகிறான், லிஃப்டிக் போட்டவெல்லாம் அப்படி தான் அப்படி பேசிட முடியுமா? அதால் அது மிகப்பெரிய தவறு. அது வந்து நம்ம வந்து நம்ம நம்மளை யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வரம்பை மீறிய செயல் தான் அது. இது வந்து இதை வந்து நம்ம அந்த பேச்செலாம் கேட்டோம்னா எதிரில் வந்து அடிச்சலாம் போல தோணுது, அப்படி பேசியிருக்காப்புல, அது தப்பு இல்லை. சேலம் தீவெட்டிப்பட்டியில் ஒரு கோயில் பிரச்சனை சாதிய மோதலாக மாறுது. ஆதி திராவிட மக்களை வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கைகலப்பாக மாறி அங்கங்கே பத்திக்கிட்டு எரியற அளவுக்கான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது, நீங்கள் அதை பற்றி எதுவும் விசாரிச்சிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் கொஞ்சம் பேர் இப்படி மூக்க சிந்தி போட்டு கதறோம் பேசுகிறோம் போகிறோம் வரோம். இதில் ஒரு இம்மி அளவுக்காவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை விரிவாக பேசுகிறோம், நாலு பேர் அழுகுறோம், பத்து பேர் கட்டோடு இருக்கிறோம், இப்போ நம்ம பேசிக்கிறோம், சேனலுங்களாம் அதை கூப்பிட்டு ஒரு நியூஸ் ஆக்குறாங்க, அதால் என்ன பலன்? ஏதாவது ஒன்று இல்லை. மேல்பாதியில் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு, கோயில் தான் மூடப்பட்டுச்சு இல்லையா? சரி, இப்போ அது வந்து ஒரு நடவடிக்கையாக தானே பார்க்கப்படுது. இப்போ இதே சமூகத்தை சேர்ந்தவங்க, பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க எங்களை வந்து அனுமதிக்கலை, அதனால் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, அவங்கள அனுமதிக்கலை, அவங்கள நீங்கள் சமமாக பார்க்கல அதனால் அனுமதிக்க மாட்டீங்க, நீங்களும் போகக்கூடாதுன்னு அரசு ஒரு முடிவு எடுத்துருக்கு. நீங்களே கோயிலுக்கு சீல் வச்சது சரின்னு தானே சொன்னீங்க? ஆமாம். அதே மாதிரி தான் இந்த கோயிலே இப்போ மூடப்பட்டு தானே இருக்குது. அப்போது ஒரு ஒரு கோயிலுக்காக வந்து திருவிழா நடக்கும், ஒரு ஒரு கோயிலே அடிதடி நடக்கும், ஒரு ஒரு தடவையும் நாலஞ்சு பேருக்கு மண்டை உடையும் வந்து சீல் வைப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன தீர்வு நினைக்கிறீங்க? இல்லை நீ இதுதான் தீர்வா, நீங்கள் சொல்லுங்க. இல்லை சார், இது தீர்வாக ஒவ்வொரு கோயிலையாக மூடிட்டே போகிறது தீர்வாக. இப்போ நான் மக்களுடைய மனசில் அந்த மனநிலை மாற்றம் வர வரைக்கும் வேறு என்ன தான் பண்ண முடியும்? ஓ
நீ ஏன் மாறணும், அது வரைக்கும் நான் வந்து என்ன சார் பீயை தின்னணும், மூத்திரத்தை குடிக்கணும், நீ நான் குடிக்கிற தண்ணியில் வந்து என்னையா அது என்ன வானாயா இல்லை சார், அதுக்காக ஒருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தரையா அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியா சார் என்ன கொடுக்கறதுக்கு அரசாங்கம் இருக்கு, எதுக்கு லாண்டாடு? இப்போ 2021 இருந்தான் சார் திமுக அரசாங்கம் இருக்கு. சரி, திமுக 1949 இருந்தா இருக்கு. சரி, பிரச்சனை எப்போ 1950க்கு அப்புறம் வந்துருச்சு. சரி, அதால திண்ணியத்துல ஒருத்தனை பீ தின்ன வச்சாங்க கருணாநிதி ஆட்சியில் ரெண்டு பேரை, இப்போ ஒரு ஊரை பீ தண்ணி குடிக்க வச்சுருக்காங்க அதில் ரெண்டு பேர், இப்போ ஒரு ஊர் ஒரு 50-75 பேர் போங்க சார், என்ன சார் இது 8 கோடி பேர் சொல்றேன், 8 கோடி பேர் இல்ல சார், பிரச்சனை நடக்குது சார், நடந்த உடனே அரசு என்ன பண்ண முடியும்னு பாக்குது, கோயிலை வந்து மூடி வைக்கிறாங்க, அதுல யார் யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள கைது பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு? அப்புறம் இப்ப நான் உன் கையில வச்சிருக்கேன், இது வந்து இதுனா மாசம், இப்ப 5வது மாசம். ஆமா, தமிழ்ல சொல்லுங்க, வைகாசி மாசம் திருவிழாவில் எங்களை விடமாட்டேன் அப்படின்னு ஒரு ஊராட்சி மன்ற தலைவி இது பின்னாடி படிக்கிறேன் புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன நடக்கும், இப்போ தீவெட்டிப்பட்டியில் கோயிலை பூட்டி சீல் வச்சிட்டாங்களா, இப்போ இந்த ஊரில் என்ன ஒரு இது ஆலம்பலம் பட்டுக்கோட்டை, இங்கேயும் இது மாதிரி நடக்கும், இங்கேயும் 4 பேருக்கு மண்டை உடையும், இந்த மாதிரி நம்ம பேசுவோம், கலெக்டர் வருவார் சீல் வைப்பார், அப்புறம் அந்த ஊருக்காரன் அந்த பக்கம் ஒரு 10 பேர் இந்த பக்கம் ஒரு 10 பேர் கோர்ட்டு நீதிமன்றம் கண்டிஷன் மேலே அலைவான், இதுக்கு மேலே நாங்கள் என்ன சார் பண்ணணும்? இல்லை சார், அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட தெய்வத்தையே நம்மளால் வழிபட முடியலையே, காரணம் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நம்ம உள்ளே விடாது தான், அதனால் இனிமேல் அண்ணந்தம்பியாக போவோம் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா நல்லது தானே. அப்போ மேல்பாதையிலாம் கேஸ் போட்டாங்களே, அப்புறம் வந்து நம்ம திண்டுக்கல் பக்கம் ஒரு ஊர்லேயும் கேஸ் போட்டாங்க, ஏன் தீவெட்டிப்பட்டில் நடக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்குதானே, நான் அந்த இடத்துல ஒரு கோயில் சீல் வைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனசில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓ, அப்போ அவ்வளோதான், விட்டுடலாம், நீங்கள் வந்து அடிபடும் போது உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தரங்க, மிஞ்சி போனால் ஒரு 500-1000 ரூபா பணம் கூட தரங்க, எங்களால் அதாங்க செய்ய முடியும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுதா? எந்த அரசாங்கம் வந்தாலும் இதானே சார் நிலைமை, வேற எந்த அரசாங்கத்தோட ஆட்சியில் இங்கே எல்லாரும் ரொம்ப சமத்துவமாக அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தாங்க, எல்லா ஆட்சியிலையும் பிரச்சனை நடந்துட்டு தானே இருந்திருக்கு. சரி, அதால இந்த பிசிஆர் வழக்கு, இந்த எஸ்எஸ்சி அட்ராசிட்டி இது எல்லாத்தையும் எடுத்துடலாமா? எதுக்கு எடுக்கும் சார், அதுதான் இப்போ எல்லா ஆட்சியிலையும் நடக்குது, அப்புறம் என்ன வேணா உங்களுக்கு ஸ்பெஷலா நொட்டுறீங்க வந்து? இல்லை, அப்படி நான் சொல்ல வரல, எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே தானே இருக்குது அப்படின்னு சொல்றேன் நான். அதான் என்ன பண்ணலாம், அதான் நீங்க வாங்கிக்கன்றீங்களா? இப்படி சொல்ல வரல சார், ஒரு அரசால எவ்வளவு ஏதாவது பண்றாங்க சொல்றேன், நான் தீர்வு நோக்கி போவேன் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதான் சார், ஒரு அரசால இவ்வளவுதான் சார் பண்ண முடியும் நான் சொல்றேன், அவ்வளவுதானா? ஆமா, எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஓட்டுக்காக பயப்படதான் செய்வாங்க, ஒரு சமூகத்தை பகிர்ச்சிக்க வேணாம்னு நினைப்பாங்க, அது நடந்துகிட்டே தான் இருக்கும், நீங்க தான் இதுக்கு மேல அரசு இப்படி பண்ண தப்பு இதை பண்ணிருக்கணும், நீங்க உங்களுடைய தீர்வு சொல்லுங்க. ஏங்க, நான் தான் ஒரு சம்பவத்தை நாங்க மூக்க சிந்தி போடுறோம், நீங்க பரவாயில்ல அழாதீங்க அழாதீங்க இருங்க பார்ப்போம் பார்ப்போம், அதான் எஃப்ஐஆர் போட்டுமே அப்படின்னு சொல்றீங்க, என்ன பண்ணலாம் அப்போ? அப்ப குறை யாருக்கிட்ட இருக்கு? கோயிலுக்குள்ள விடாதவங்க நான் அவன் பேர்ல இல்ல, அவன் அப்படித்தான் இருப்பான், நீ தான் சரி பண்ணணும். அதான் எப்படி சரி பண்ண முடியும்னு கேக்குறேன் உங்ககிட்ட, சிக்னல் இருக்குல்ல ரெண்டுனா நிற்கணுங்கிறதுல எல்லாம் நின்றுவானா? பெரும்பான்மை நிற்பான், ஒரு 4 பேர் என்ன பண்ணுவான்? கேமரா இருக்கா சுற்றி பற்றியும் பார்ப்பான், கேமரா இருந்தாலும் பரவாயில்ல ஓடாதரா அப்படின்னு இவனாக முடிவு பண்ணுவான். சாதாரண ஒரு பொம்பளை போலீஸ் இருந்தால் கூட ஒரு அதுக்கு நான் பொம்பளை போலீஸ் தப்பாக சொல்ல, அது வேற்றைக்கிட்டி பிடிக்காதுல்ல பொறுக்கி எப்படி போகிறான் பார் அப்படி சொல்லிட்டு நிறுத்துறோம், ஒரு ஆம்பளைனா எகிரி எகிரி ஓடுவான், ஏதாவது கிடைக்குதான்னு அது இல்லையா? அப்போ ஒரு போலீஸை போட்ட உடனே அந்த 4 பேர் ஓடாம பாரு, அவங்க கூட நிற்பான், ஏய் தலை தடி நிற்க தலை அப்படி நிற்பாங்கல்ல, அப்போ இது யார் பொறுப்பு? இல்லை இல்லை, சட்டம் சிக்னல் இருக்குது, ரெட்டை கிராஸ் பண்ணால் வந்து தப்பு இருக்கு, அதை அமுல்படுத்தணும்ல, இந்த நாய் தான் ஓடுதே அதுக்கு ஒரு ஆளை போடணும்ல, சட்டம் இருக்குல்ல அந்த சட்டத்தை நீ அமுல்படுத்தணும்ல. வேங்கை வாயில் நான் பீத்தனையே குடித்தேன், ஃபோட்டோவனை பிடிச்சி போட்டிருந்தேன்னா அடுத்து இந்த மலம் சிறுநீர் சம்மந்தமான அட்ராசிட்டி தமிழ்நாட்டில் நடந்திருக்குமா? ம், இது இப்போ சொல்கிறியே, உன்னை பேசினான் சங்கர், நீ முட்டியை உடச்சிருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்தா இன்றைக்கி நடந்திருக்குமா? சார், இந்த விஷயத்தில் திருவிழா நடத்துறதுக்கு முன்னாடியே பீஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க, ஏன்னா போன ஆண்டு இதே மாதிரி கலவரம் வந்திருக்கு, இதே இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அடித்தடி தள்ளு முள்ளு நடந்திருக்கு, அதால் எப்பா கொஞ்சம் ஒழுங்காக நடத்துங்கப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க, அப்போயே சரியாக உடன்பாடு வரல, திருவிழா நடக்குது. இது 72 இந்து சமய அறநிலையத்துறை நம்ம கண்ட்ரோலில் வந்துக்குது. அப்போது முத நாள் திருவிழா நடக்குது, அந்த தரப்பு பெண்கள்லாம் அந்த அளவு குத்தி அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்ருக்காங்க. அடுத்து வழக்கம் போல் என்ன வழக்கம்னா, கோயில் தர்மகத்தான் அந்த பெருதனக்காரர்லாம் போய் காலனியில் இருக்கிற மக்களை அழைச்சின்னு கோயிலுக்கு வருவாங்க, அது ஒரு மரியாதை, அது ஒரு காலங்காலமாக நடக்கிறது, ஒரு 2 வருஷமாக அதில் பிரச்சனை வருது, போன ஆண்டு வருது,
இப்போ வருது. இப்போது அந்த பெண்கள் அந்த ஃபார்மாலெலாம் முடித்த உடனே கோயிலை பிடின்னு போயிடுறாங்க. பிடுங்கிறதுக்கு முன்னால் பேசணும்ல, கலவரத்தை பிடுங்கிறதுக்கு ஒரு 500 போலீஸ் அடிதடி நடந்தவுடனே வருது இல்லை, முதல்ல ஒரு 50 போலீஸை அந்த கலெக்டர் போட்டு இல்லை அந்த எஸ்பி போட்டே ஒரு 50 பேர் போய் நில்லுங்கயா, கர்மம் முடிச்சவனுங்க இவங்களால் உயிர் போதியா அப்படின்னு ஒரு 50 பேரை நிற்க வச்சுருந்தா அந்த கோயில் பூட்டப்பட்டிருக்குமா? இப்போ இவங்க வந்து அந்த அழகு குத்த அந்த ஃபார்மாலிட்டிக்காக வராங்க, கோயில் வந்து பூட்டப்பட்டிருக்கு. உடனே என்ன சொல்கிறாங்க, உடனே வந்துடுவாங்கள்ல போலீஸு, பூட்டுறவுடனே தடுக்கிறதுக்கு இல்லை, ஏயா பூட்டாங்கன்னு உடனே சரி சரி போகலாமா நாளைக்கு பேசலாமா போங்கம்மா போங்கம்மா நைட் ஆகிப்போச்சு அப்படின்னு உங்களை அனுப்பிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஃபீஸ் மீட்டிங் போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் கலெக்டர் அம்மாலாம் வந்துட்டாங்க, மாவட்ட ஆட்சியரில் அவங்க எஸ்பி கிஎஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ ரெண்டு தரப்பையும் வச்சு பேசுகிறாங்க, உடன்படிக்கை வரலை. ஏன்னா அன்றைக்கி தேர், அடுத்த நாள் தேர் இல்லையா, அந்த தேரை இழுக்கக்கூடாது, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதை நம்ம சுமூகமாக பண்ணலான்னு நான் எங்கள் தரப்புலேருந்து பட்டியல் சமூகத்தை மக்கள்லேருந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல இந்த தேரை நிப்பாட்டக்கூடாது, ஊருக்கு எதனா ஆகிடும், தேரை இழுத்துட்டு அப்புறம் கூட பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க தரப்பு. அப்போது எப்பயுமே ஊர் தெரு என்ன சொல்கிறது அதை கேட்டுப்பாங்க நம்ம போலீஸும் நிர்வாகமும். ஏன்னா அவனும் ஊர் தெருவா, போலீஸும் நிர்வாகத்துலேயும் ஊர் தெருவாக தானே இருப்பான் பெரும்பாலும். அப்போது இந்த பேச்சுவார்த்தை இப்படி முடிஞ்சிடுது. இது தெரியாத ஒரு 3 எங்கள் பசங்க போய் அந்த பூட்ட கோயில் முன்னாடி நின்று சாமி கும்பிட்றான். எங்கேருந்தோ வெளியிலேருந்து வந்தவன், இந்த காலையிலேருந்து என்ன நடந்த ப்ரொசீடிங்ஸ் இவனுக்கு தெரியல, கும்பிட்ட உடனே அங்கேருந்து கல் பறகுது. இப்போ தான் நம்ம வந்து பேசி அனுப்பிச்சோம், யார் நான் இவனுவனு இந்த பசங்க போய் ஊரில் மண்டை உடஞ்சி போய் சொல்கிறாங்க. உடனே அடித்த உடனே திருப்பி அடிக்க வந்திருக்கணும், உடனே நாங்கள் ரோட்டில் போய் உட்காந்து ஜனங்க மறியல் பண்ண ஆரம்பிக்குது. குறைஞ்சபட்சம் இப்போ எங்களோட கடைசி போராட்டம் அதானே, வயிறு வலிக்க கத்துவோம், அவர் வாழ்க இவர் வழிக அப்படின்னு கத்திட்டு அப்போ போதுனா டயர்டாகிடுச்சு வெயிலில் கிளம்ப உண்டா. இதுதான் இப்போ இதுக்கு இந்த சமூகத்தின் போராட்டமாக இருக்குது. அப்படி பண்ணுற போது இன்ஸ்பெக்டர் வராரு, வாங்க நம்ம பேசிக்கலாம், ரோட்டை வந்து மறிக்காதீங்க அப்படின்னு ஒரு 10 பேரை கொண்டு வாங்க கோயில் நட போவோம் போய் பேசிக்கலாம், அவங்க தரப்பையும் வர வைக்கிறோம், திரும்பவும் பேசிக்கலாம், ஏன் அந்த மாதிரி பிரச்சனைன்னு ஒன்று ஒரு 10 பேர் கூட்டுனு அந்த கோயிலை நோக்கி போகிறாங்க பேசுறது. அந்த தரப்புலேருந்து இவ்வளோ பெரிய கல்லுங்க சர் சர்னு வருது. இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சின்னு அவங்க ஓடி ஒளியிறாங்க. அதுக்கப்புறம் கலவரம் நடக்குது, அடிக்குது. இப்போ அந்த ஒரு கடை ஒன்று இருந்ததுல உடனே டிவியில் போட்டான், நகைக்கடை எரிந்தது. இன்னும் கூட நின்று இவன் தான் தெரிய வச்சு கொளுத்துற மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள், நகைக்கடை எரிஞ்சது. அப்புறம் பார்த்தா அது ஒரு துணிக்கடை, துணிக்கடைனா வெறும் அந்த நம்ம தட்டின்னுவோம்ல மூங்கில் பதில பண்ணியிருப்போம், அது ஒரு பூக்கடை, எது எரிஞ்சாலும் தவறு தானே வச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை சம்மந்தப்பட்டவர்களே கொளுத்திட்டாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது, இந்த தரப்பு தான் வந்து கொளுத்துச்சின்னு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அது இன்வெஸ்டிகேஷனில் வரட்டும். அப்போது இந்த இன்ஸ்பெக்டரு பேசலான்னு கூட்டம் போகிறாருல, அப்போது ஒரு பாலத்துக்கு வந்து ஒரு 50 பேர் கல் அடிக்கிறான், எல்லாம் ஒரே சைஸ் கல். அந்த கல் எங்கேருந்து வந்தது, திருவிழாவுக்கு முன்னாடியே இவர்கள் வெளியூரில் பக்கத்து ஊர்லேருந்து ஆட்களை இறக்கி சாப்பாடு எல்லாம் போட்டு இந்த தடவை வந்தால் முடிச்சிடணும், அசிங்கமாகுது, அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் எஸ்ஏ கோயிலுக்குள்ளே விடுறதில்ல, நம்ம மட்டும் விட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறானுவ அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு ஒரு 50 பேரை ரெடி பண்ணி இவங்க கலவரம் பண்ணுறானுவ. அதுக்கப்புறம் போலீஸ் வருது. போலீஸ் வந்தோன்னே எவன் அடித்தானோ இல்லை எவன் கலவரம் பண்ணானோ இல்லை ரெண்டு பக்கமெல்லாம் போலீஸ் வரணும், நேரடியாக காலனிக்குள்ளே போகிறாங்க. அடி பிச்சு வெளுத்து ஏற்கனவே இவனுக்கு பயந்தவனுவ, எல்லாம் ஓட்டம் இருக்கிற பொம்பளை ஆம்பளைலாம் கொஞ்சம் பேர் வயசான கழுது கட்டிங்களாம் அடியை வாங்கி இன்றைக்கி கத்தின்னு இருக்குது. இப்போது முதல் நாளே கலவரம் வரும்னு தெரியும்ல, பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. ஏன் அதை ஹேண்டில் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ தப்பு உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரியான கோயில்களில் திருவிழாக்களில் தகராறு வருது, ஏன் ஒரு ஏதாவது ஒரு ஒரு கமிட்டி மாதிரி போடுங்களா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில். இப்போ இந்த தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி வந்து, அப்புறம் அந்த சைல்டு லேபர் ஒழிப்பு, அப்புறம் கொத்தடிமை மீட்பு, அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு குழு வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி கோயில் திருவிழா நடத்துவதற்கு ஒரு குழு போடுங்களேன், அந்த குழுவில் வந்து அனுமதி வாங்கிட்டு அவனோட மேற்பார்வையில் திருவிழா நடத்தட்டுமே. அடித்த பிறகு முடித்த பிறகு ஓடி ஆடி ஓடி ஊட்டில் ஊரில் ரைடு விடுறீங்க, இதை முன்னாடியே தீர்த்துருக்கலாம்ல, ஏன் அரசு இது செய்ய மாட்டேங்குது? அப்போ நம்ம யார் மேலே குறை சொல்லணும்? இன்றைக்கி கோயில்களை விடமாட்டேன்னு சொன்னார வன்னியர்கள், நான் அவங்க எல்லோரும் சொல்லியிருக்க மாட்டேன் வன்னியனுங்க, அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கிற கொஞ்சம் நாதாரிங்க சொல்லியிருக்குன்னு வச்சிங்க. அப்போது
அவன் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு அச்சம் அவனுக்கு வந்திருக்கும்ல. நீங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருந்தான் சார். அந்த திருவிழா நடக்கிற போது ஒரு வேனில் எங்கேயோ ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து இந்துக்காரனுங்க ஒரு 50 பேர் போகிறானோ சார். ஓ என்னடா அது மாதிரி அம்மா வித்தியாசமாக இருக்குதுன்னு கோயிலுக்குள்ளே போகிறானோ சார். அவனை உருவி உருவி கும்பிட்ருக்க மாட்டானுங்க இவனுவா, உள்ளூர் இருக்கிறவனுவா, வாங்கச்சி வாங்கச்சி வாங்கச்சின்னு உருவிக்க மாட்டானுவா. ஏடா எங்கேயோ இருக்கிறவனை அப்படி பண்ணியிருப்பீங்களே, உன் பக்கத்தில் தானே அவன் இருக்கிறான். நாளைக்கு வெளியில் வந்தா டீ கடைக்கு வந்தால் ரெண்டு பேரும் சந்திக்க மாட்டீங்க. என்ன அப்படி உங்களுக்கு பெரிய சாதி மயிறு, உங்களுக்கு என்ன அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு எலும்புக்குது, அப்போ உங்களுக்கு திமிர். அந்த சமூகத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் தினவெடுத்து திமிர் எடுத்து அலையிறான். அந்த திமிரை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அவங்களாம் மனமாற்றம் அடையணும், அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க அப்படின்னா கவர்மெண்ட் எதுக்கியா நான் கேட்குறேன். புரியுது சார், எல்லாம் புரியுது. ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதுதான் சார் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறது தான் சரி, நானும் வந்து நீங்கள் சொல்கிற கருத்தில் நான் உடன்படுறேன். ஆமாம், தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான், குறிப்பாக இந்த மாதிரியான சாதி ரீதியான தீண்டாமை இதெல்லாம் நடக்கும்பொழுது தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து சீக்கிரமாக அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஓட்டுக்கு பயப்பட தான் செய்வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்படியா, அதால் சரி ஓட்டுக்கு பயப்படுவாங்க, என்ன பண்ணலாம், உங்கள் விதி சாவுங்கடா, விட்டுலாமா? இல்லை அப்படியும் விட முடியாது. அப்புறம் அப்புறம் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை கடைப்பிடிப்பது பாவச்செயல், எதுக்கு அது சார்? கவர்மெண்ட்டோட பாலிசி நம்ம இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்டோட பாலிசி எப்படி இருக்குன்னா, ஒரு ஊராட்சியில் தீண்டாமையை கடைப்பிடிக்கிறான், தீண்டாமை அட்ராசிட்டி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ஊராட்சிக்கு வழங்குகிற நிதியை கொடுக்காம விட்டுடலாம். அந்த சட்டத்தில் இடம் இருக்குது, அந்த மாவட்ட ஆட்சியரே அதை முடிவு பண்ணலாம். இவன் என்ன பண்ணுறான், எங்கெங்கெல்லாம் தீண்டாமைக்கு ஏதோ அந்த ஊராட்சியை விட்டுட்டு தீண்டாமை இல்லாத ஊராட்சிக்கு 10,000 பரிசாம் என்ற அவன் தான் நல்லா தானங்கிறான். நொந்து போனவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுறான்னா நல்லா இருக்கிறவனுக்கு போய் கொஞ்சம் புஷ்டி ஆகுங்க அப்படிங்கிறது எப்படி, இது லூஸ் தானே தானே இது. அப்போ இந்த மாதிரி போக்கு இருக்கிறவரை இது தொடர்தான் செய்யும். அத்துமீறி கொஞ்சம் செய்யலாம் சார். எல்லாவனும் தனக்கு கீழே ஒருத்தன் இருந்துடாய் என்னடா அப்படின்னு கூப்பிடுறத விரும்புகிறான் சார். இவனுக்கு மேலே இருக்கவே என்னடா அப்படின்னா தான் இவனுக்கு என்னப்பா நம்மளை வாடா போடான்றான் அப்படின்னு நினைக்கிறான். இது இயல்பு, இது மனித இயல்பு. இதை மாற்றுவதுக்கு தான் சட்டம். எல்லாரும் சட்டம் சொல்லுது, எல்லாரும் அந்த அடிப்படையிலேயே இப்போ மேல்பாதியில் கோயிலை வந்து பூட்டிட்டாங்க. கோயிலை பூட்டுறதுமே அதிகபட்ச நடவடிக்கை தானேன்னு கேட்குறேன். சரி, பூட்டினீங்கல்ல, அடுத்த கோயிலை பூட்டாத அளவுக்கு அடுத்த நடவடிக்கை இருக்கணும்ல சார். நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண வரீங்க, ஏன்பா உங்களை அடிச்சா அவங்கள எஃப்ஐஆர் போடுறோம், உங்களுக்கு மருந்து போடுறோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டிஞ்சர்லாம் கூட வாங்கி வச்சுக்கிறோம், அப்புறம் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது இருக்குது? அடிப்பட்டு ஆஸ்பத்திரி இப்போ பண்ணுறீங்க, ஆமாம் உண்மையிலே ஆஸ்பத்திரி இருக்க தான் செய்யுது, ஏன் ஆச்சான், அதுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டுமே முடிஞ்சிருமா இதோட? அடுத்த ஊர் அடி வாங்காமல் நடவடிக்கை எடுக்கணும்ல அரசு, ஏன் பண்ணலை? இல்லை அதுவே கோயிலை பூட்டுறதே வந்து மற்ற ஊர்களுக்கான ஒரு எச்சரிக்கை தானே. நம்மளும் இதே மாதிரி பண்ணோம்னா நம்ம கோயிலையும் பூட்டிடுவாங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஏன் ஒரு கோயிலை பூட்ட பிறகு இன்னொரு கோயிலில் வந்து சண்டை வருது, அப்போ அவன் வாய்ப்பு இல்லை உன் நடவடிக்கைக்கு, அப்புறம் என்ன நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுத்தால் பயப்படுவாங்க நீங்கள் சொல்லுங்க. சட்டப்படியான இந்த மாதிரி சாதி வெறியர்கள் மீது கடுமையான அரசு நடவடிக்கை எடுக்கணும். எல்லா கருமத்தையும் ஓட்டாக பார்த்துறாத, இது வந்து உனக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் தீண்டாமையில் 3வது இடம் நம்ம ஸ்டேட்டாம், ஊபி ஃபஸ்ட்டாம். ஆனால் கணக்கு பண்ணி பார்த்தா ஊபி நம்மளை மாதிரி 3 மடங்கு மக்கள் தொகை. அப்போ நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் தமிழ்நாடு, தமிழகம். 3 ஆண்டு சாதனைகளில் இது ஒரு பெரும் சாதனை. நல்லது தானே, இவ்வளோ நாள் தண்ணி தானே குடிச்சிங்க, பீ தண்ணியை குடிக்க வச்சோம்ல, சாதனை தானே. என்ன சார் இது, ஒரு கையாளாகாத தரம் தானே இது சார்? குறைந்தபட்சம் நீங்கள் ஐயோ எங்கள் மேலே இந்த மாதிரி பண்ணுறாங்கள கொஞ்சம் பாருங்கன்றோம். ஒரு தடவையும் வந்து அடிபடுறது, கோயிலில் சீல் வைக்கிறது. இதோ இப்போ நான் இப்போ கையில் ஒரு பெட்டிஷன் வச்சுருக்கேன், ஒரு ஊராட்சி மன்றத்துலேருந்து போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆலம்பலம் பட்டுக்கோட்டை. ஏற்கனவே போன 2023 இதே மாதிரி பிரச்சனை. அப்போது இந்த மாதிரி ஆதிராவிட மக்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இவன் எப்படி பூட்டினானோ அவன் அதே மாதிரி கட்டை கட்டிட்டான். அப்புறம் இவங்க எல்லாம் பீஸ் மீட்டிங்லாம் போட்டு சரி அலோவ் பண்ணுங்க அப்படின்னுக்குறாங்க. அப்புறம் ஒரு 43 நாள் திருவிழா வருது, அந்த திருவிழாவையும் அவங்க நிப்பாட்டிருக்காங்க. அப்போது எதிர்த்தர் 48 நாள் திருவிழா, எதிர்த்தர் போய் மதுரை ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி வந்து விழாவை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி வந்துட்டாங்க. அப்போது இங்கே நம்ம எஸ்சி மக்களும் இவங்களும் போய் எங்களை திருவிழாவில் உள்ளே விடணும்னு இவங்களும் ஒரு ஆர்டர் வாங்கி வந்துட்டாங்க சார். அப்போ 2 ஆர்டர் ஒன்று தானே. அவன் திருவிழாவில் இதே மாதிரி அவன் வேலையை முடிச்சுட்டு கட்டையை கட்டிட்டான். அப்புறம் ஒரு ADSP வந்து ஜனங்க வந்து சாமி கும்பிட போகிறாங்க, நாங்கள் வந்து சாமி கொண்டாமல் இங்கேருந்து போக மாட்டோம், நைட்டு முழுக்க உட்காந்துக்கிறாங்க.
காலையில் ஒரு ஏடிஎஸ்பி வந்து பூட்டை உடைச்சி கூப்பிடாத பூசாரியா அப்படின்னு சாமி கும்பிட வச்சார். இப்போ இந்த வருடம் இந்த தடவை விட்டுருவே கூடாது, போன தடையாவது விட்டுட்டோம், இந்த தடவை விட்டுறக்கூடாது அப்படின்னு இவங்க முடிவெடுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதற்கு வந்து ஒரு பெட்டிஷனை போய் இவங்க ஊராட்சி மன்ற தலைவி போய் கொடுத்துட்டு வராங்க. இது எப்படி நடக்குது? போன தடவை பண்ணீங்க, இவ்வளவு ஒரு எல்லாம் சேர்ந்தீங்க, திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறீங்கன்னா போன தடவை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு பத்தலை, ட்ரீட்மெண்ட்டு சரியாக கொடுக்கணும்னு மருத்துவர் நினைக்கலை. ஏன்னா மருத்துவரும் அதே மனநிலையில் இருக்கிறாரோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுத்தலை. என்ன இருக்குது? சரிதான், சந்தேகம் சரிதான். ம், அரசு வழக்கறிஞர்ல வந்து சமூக நீதி அரசு இது, ஆனால் வந்து இடஒதுக்கீட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி அது? அப்போ யார்கிட்ட மாற்றம் வரணும்? மக்கள் மாறுறது இருக்கட்டும், மக்களை மாற்றுவதுக்கு தான் சட்டம். இல்லைன்னா சட்டம் தேவையில்லையே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தேவையில்லையே. அப்போது இந்த சட்டத்தை கையாள்வதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது. சட்டத்தை கையாள்பவர்கள் அவர்களும் சாதி பார்ப்பவர்களாக இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் இயல்பாக வரும் இல்லை. அதிலிருந்து தான் பேசுகிறோம். ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க சார்? இது ஒரு நாலு நாளைக்கு கேட்குறானுங்க சார், அதுக்கப்புறம் கம்முன்னு போயிடறானுங்க. அடுத்தாப்பில் இன்னொரு சந்தர்ப்பம் அந்த மாதிரி நடந்த உடனே வாங்க அந்த கோயில் பிரச்சனை பற்றி பேசுவோம். நான் பேசுகிறத தப்புன்னு சொல்ல, ஒரு நியாயமானவர்கள் இதே இப்போ இந்த காணொலியை பார்க்குறவங்க கூட, சரி நான் தான் எஸ்சி, நான் தான் எங்கள் மக்களுக்கு சாதகமாக பேசுகிறேன், யோ இவன் பேசுறது தப்பியா, இங்கே அப்படி நடந்ததுயா, இல்லையோ அவன் பேசுறது கரெக்டு தாயா, என்னையா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறவர்கள் வந்து சொல்லணும்ல சார், அந்த மனநிலை வரணும் இல்லை. ஏன் இந்த மாதிரி கண்டுக்காமல் போகிறானோ? நீங்கள் இந்த சப்ளானு இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்காக வந்து நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, இவங்க ரொம்ப பாவமாகறாங்க, இவங்களை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு, அதுக்கு வரல சார். இந்திரா காந்தி அம்மையாரால் இளைய பெருமாள் தலைமையில் ஒரு குழு போட்டு நான்கு ஆண்டுகள் வந்து ஆய்வு பண்ணான், பண்ணி ஒரு 25 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க, அதில் ரெண்டு தான் நிறைவேற்றிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சமூக மக்கள் கொஞ்சம் மேலே இருக்காங்க, ஒரு சமூக மக்கள் கொஞ்சம் கீழே இருக்காங்க, இந்த சமூகத்தில் வந்து ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது, இந்த இன்பேலன்ஸ் எப்போவுமே சமூகத்தில் ஒரு பதட்டமாகவே இருக்கும், அதால் கீழே இருக்கிறவனை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்துவதுக்காக தான் இந்த செப்லானும் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி வழக்கும் அந்த பிரிவுகளையும் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே நீங்கள் சரியாக பயன்படுத்த மாட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இன்பேலன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த இன்பேலன்ஸ் இப்படி வந்துட்டா அப்புறம்ப்பா என்னப்பா நடக்குது நாட்டில் அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி என்ன கோயில் ஆச்சுனா, என்ன செருப்படவில்லை, என்ன வண்டி எடுக்கவில்லை, தண்ணி எடுக்கவில்லை, அதை பண்ணிட்டா இதை பண்ணால் நான் கத்திக்கினே இருக்கணும். ஏன்னா நான் பெரும்பான்மை ஒரு 20% இருக்கிறேன். நான் வந்து ரிலாக்ஸ் ஆகி என்னதம்மா நாட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பல மாற்றங்கள் வந்துடும். அந்த மாற்றம் வரக்கூடாது. இந்த இன்பேலன்ஸ் இப்படியே இருக்கணுன்றதுக்காக தான் இத்தகைய ஒரு பசப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.